திண்டிவனம் அருகே கோவடை கிராமத்தில் சாராயம் கொடுத்து கட்டட தொழிலாளி உயிரிழந்த நிலையில் சாராய வியாபாரியை கைது செய்ய கோரி உயிரிழந்தவரின் உறவினர்கள் புதுச்சேரி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறிகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்த தகவலை செய்தியாளர் சையத் வழங்க கேட்கலாம். சையத், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் மரகாணம் மீனவ கிராமத்தில் விஷ சாராயம் அருந்தி 16 பேர் உயிரிழந்தனர். 40 மேற்பட்டோர் முண்டியம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி வரும் நிலையில், நேற்று இரவு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கோவடி கிராமத்தில் கட்டிட தொழிலாளி சரவணன் வயது 54 இந்த பகுதியில் விற்பனை செய்யப்படும் சாராயத்தை குடித்து உயிரிழந்துள்ளார். இதையடுத்து கோவடி கிராம மக்கள் 100 மேற்பட்டோர் திண்டிவனம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சரவணன் இறந்ததற்கு விஷ சாராயமே காரணம் என அறிவிக்க கோரி போராட்டம் நடந்தது. சாராயம் வியாபாரியை கைது செய்ய வேண்டும், குற்றவாளிகளை காப்பாற்றும் காவல்துறையை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதனால் சாலை இருபுறமும் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த கிளூர் போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 1 நேரத்தில் போராட்டத்தை கைவிட செய்தனர். இருப்பினும் பொதுமக்கள் சாலையோரம் காத்திருந்தனர். 1 நேரம் காத்திருந்த பிறகும் வட்டாட்சியர் அலெக்சாண்டர் தலைமையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த பதிலும் வராத நிலையில் மக்கள் மீண்டும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காலை 11:30 முதல் சுமார் 20 போராட்டம் நடந்தது. கோவடி கிராமத்தில் சாராயம் குறித்து இறந்த சரவணன் உடல்கூர் ஆய்வு அவரது மகன் சதீஷ் முன்னிலையில் வீடியோ பதிவுடன் செய்வதாக போலீசார் உறுதியளித்தனர். இதையடுத்து 15 மேலாக நடந்த சாலை மறியலானது கைவிடப்பட்டது. புதுச்சேரி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து சீரானது. தகவலுக்கு நன்றி சையத்.